அலமதுல்லி ஒமன் தபியும் இலையோம்தீன் அமத் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே ஒரு மையத்தை எவ்வாறு குளிப்பாட்ட வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம் இப்போது நாம் சற்று விரிவாக ஆதாரங்களோடு பார்ப்போம் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அந்த மையத் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை களைவது சுண்ணத்தாக சிறப்பானதாக இருக்கின்றது ஏனென்றால் அவ்வாறு ஆடைகளை களைகின்ற பொழுதுதான் அந்த மையத்தை நல்ல முறையிலே குளிப்பாட்ட முடியும் ஆழமாக சுத்தம் செய்ய முடியும் அசுத்தங்கள் மீண்டும் மீண்டும் படாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் நபி நலாயம் சல்லா காலத்திலும் அவ்வாறு ஒரு மையத்தை குடுப்பாட்டுகின்ற பொழுது ஆடைகளை கனைந்து குடுப்பாட்டுவார்கள் ஆனால் அவருடைய அவுரத்தை மறைப்பதற்கு வேறு துணியை பயன்படுத்த வேண்டும் அதனை நாம் பின்னால் பார்ப்போம் ஐஷாருதியானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீதிலே எங்களுக்கு இதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் தாவுத் அஹமத் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீத் பதிவாக இருக்கிறது இமாம் அல்பானி வாஜ்வி போன்ற அறிஞர்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்த பல அறிஞர்கள் இந்த ஹதீதை இருக்கிறார்கள் பலமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐஷர் அல்லாஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லாம் அவர்களை குடிப்பாட்டுவதற்கு சஹாபாக்கள் விரும்பிய பொழுது கதைத்து கொண்டார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக வல்லாஹி அனுஜர் அல்லாஹி அல்லாவின் தூதர் சல்லா செல்லும் அவர்களை அவர்களுடைய ஆடைகளிலிருந்து நாங்கள் கலைந்து விடுவதா எங்களுடைய மௌத்தானவர்களை நாங்கள் ஆடைகளை களைவதைப் போன்று அல்லது அவர்களுடைய ஆடை அவர்கள் மீது இருக்கின்ற பொழுதே அவர்களை நாங்கள் குளிப்பாட்டுவதா என்று எங்களுக்கு தெரியவில்லை அல்லாவின் மீது சத்தியமாக என்று நபித்தோழர்கள் கதைத்து கொண்டதை ஆச்சாரத் அவர்கள் சொல்கிறார்கள் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நபிகள்நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்திலே மௌத்தானவர்கள் குளிப்பாட்டப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஆடை களையப்படும் எனவே நபி அவர்களையும் அவ்வாறு நாம் ஆடை களைவதா என்று அவர்கள் கதைத்து கொண்டார்கள் ஆடை களைந்தாலும் கூட அவுரத் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும் இதில் மாற்று கருத்து கிடையாது இதொரு இஜ்மாவான ஏகமனதான விடயம் முஸ்லீம் அறிஞர்களே இவரும் இதற்கு மாற்று கருத்து சொல்லவில்லை ஏனென்றால் ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய அவுரத்தை பார்க்கக்கூடாது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய அவுரத்தை பார்க்கக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்ன ஹாதி சகி முஸ்லீம்லே இருக்கிறது அதேபோன்று ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது அதனுடைய வயிற்றிலே குளிப்பாட்டுகின்றவர் மென்மையாக தடவிவிட வேண்டும் வெளிப்படுகின்ற அழுக்குகளை நஜிஸ்களை தன்னுடைய கையிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு அல்லது ஒரு குளோவ்ஸ் போன்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த அசுத்தத்தை அகற்றிவிட வேண்டும் இதற்கு காரணம் என்னவென்றால் வயிற்றிலே நஜிஸ் இருக்கின்ற பொழுது மலஜலம் இருக்கின்ற பொழுது இவ்வாறு தடவி விடுகின்ற பொழுது சற்று அழித்து விடுகின்ற பொழுது மென்மையாக அழுத்துகின்ற பொழுது அவை வெளியேறிவிடும் அவ்வாறு செய்யாவிட்டால் கஃன் இட்டதற்குப் பிறகு கஃன் துணியை அந்த நஜீஸ் வெளிப்ப வெளியிலே வந்தால் கஃன் துணியை அசுத்தப்படுத்திவிடும் அதே போன்று இவ்வாறு செய்கிற பொழுது மென்மையாக செய்ய வேண்டும் என்று ஃபுக்கு துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு மையத்து என்பது இரக்கம் காட்டப்பட வேண்டிய இடத்திலே இருக்கிறது எனவே நாம் ஒரு மையத்தோடு மென்மையை கையாள வேண்டும் பொதுவாக இஸ்லாம் எல்லா விடயத்திலும் மென்மையை கையாளுமாறு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதேபோன்று இவ்வாறு செய்கிற பொழுது அவுரத்தை நேரடியாக தொடாமல் கையிலே ஏதோ ஒரு துணியை க்ளோஸை கட்டி கொள்ள வேண்டும் காரணம் அவுரத்தை பார்ப்பதே ஹராம் எனவே தொடுவது அதைவிட பாதகமான விடயம் அடுத்ததாக ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த மையத்துடைய பட்களை போன்று நாஷி மூக்குக்கு தண்ணீரை செலுத்தி அதனை கழுவி விட வேண்டும் துடைத்து விட வேண்டும் இதுவும் மார்க்கத்திலே விரும்பத்தக்க ஒரு விடயம் காரணம் என்ன நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய மகளை குடிப்பாட்டுகின்ற பெண்களுக்கு சொன்னார்கள் இன பிமயா மினி பிமயா உதோ இ மின்ஹா அவருடைய வலது பக்கத்தினால் நீங்கள் ஆரம்பியுங்கள் அதேபோன்று உது எடுக்கக்கூடிய உதுக்குரிய இடத்திலிருந்து இடங்களிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே உதுவுடைய இடங்களிலே வாய் அதேபோன்று மூக்கு இவைகள் அடங்குகின்றன எனவே அந்த மூக்கை வாயை வாயில் இருக்கக்கூடிய பற்களை சுத்தம் செய்வது விரும்பத்தக்கது என்பதை நாம் இந்த ஹதீத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம் அவ்வாறு சுத்தம் செய்வதனால் கெட்ட வாடைகள் வருவதை தடுக்கலாம் போன்று பார்வைக்கும் அது நன்றாக இருக்கும் இஸ்லாம் சுத்தத்தையும் அழகையும் விரும்புகிறது அடுத்ததாக மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது ஆரம்பமாக உதவு செய்து விடுவதும் சுண்ணத்தாக இருக்கிறது என்றால் ஏற்கனவே பார்த்த ஹதி திரே நபி அவர்கள் தன்னுடைய மகளை குளிப்பாட்டுகின்ற பெண்களுக்கு என்ன சொன்னார்கள் நீங்கள் அவர்களுடைய தன்னுடைய மகளுடைய வலது பக்கங்களிலிருந்தும் உதூக்குரிய இடங்களிலிருந்தும் ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் எனவே முதலிலே உதூக்குரிய இடங்களை கழுவி விடுவது விரும்பத்தக்கது என்பதை நாம் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும் ஒருவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் குளிக்கின்ற பொழுது முதலிலே அழுக்கை நீக்கிவிட்டு நஜிசை நீக்கிவிட்டு என்ன செய்வார் உது செய்வார் அதற்கு பிறகு குளிப்பார் இது ஒரு சுண்ணத்தான வழிமுறை நவியல் நாயசல்ல சொன்னவர்களுடைய வழிமுறை எனவே போன்று தான் ஒருவர் மரணித்ததற்கு பிறகும் அவரை குளிப்பாட்டுகின்ற பொழுது முதலிலே அழுக்க நீக்கி உது செய்து விடுவது சிறந்தது அதே போன்று குளிப்பாட்டுகின்ற பொழுது சிதர் அதாவது இலந்தையை பயன்படுத்துவதும் சிறந்தது தண்ணீரோடு இலந்தையை பயன்படுத்துவது விரும்பத்தக்கது இது அவர்களுடைய வழிகாட்டல இருக்கிறது ஒரு மனிதர் நபிகள் நாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார் அவர் ஒட்டகத்தில் இருந்து விழுந்து அவருடைய களத்து உடைந்து மரணித்து விட்டார் நபி அவர்கள் அவரை குளிப்பாட்டும்படி சொல்கிற பொழுது எவ்வாறு சொன்னார்கள் இன் வசிதரின் தண்ணீரை கொன்றும் இலந்தையை கொன்றும் நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள் அல் பி சூபி அவருடைய இரண்டு ஆடைகளிலும் நீங்கள் அவரை கஃனிடுங்கள் அதாவது அவருடைய இரண்டு ஆடையையும் நீங்கள் அவருக்கு அணிவியுங்கள் கஃனாக என்று நபியார்கள் சொன்னார்கள் அதே போன்று தன்னுடைய மகளை குளிப்பாட்டுகின்ற அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அதீதிலும் அதி அருதியானவர்கள் அறிவிக்கக்கூடிய அதீதிலும் நபி அல் நவீசுல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் அவர்களுக்கு இளந்தையை கொண்டு கழுவுங்கள் இசில் நகாத ராதனோ ஹம்சனோ அக்சரமை தாலிகின்ற ஐ துண்ண தாலிக் இன் வசுதரின் தண்ணீரையும் இலந்தையையும் பயன்படுத்தி நீங்கள் அவரை குடிப்பாட்டுங்கள் கழுவிடுங்கள் என்று நபியர்கள் சொன்னார்கள் எனவே எங்களுக்கு தெரியும் மையத்தை குளிப்பாட்டுகின்ற நோக்கங்களில் மிக முக்கியமான ஒரு நோக்கங்கள் நோக்கம் அந்த மையத்தை சுத்தம் செய்வது எனவே இலந்தையை பயன்படுத்துவது அதிகமான சுத்தத்தை ஏற்படுத்தும் இலந்தைக்கு பகரமாக இன்றைய காலத்திலே சவர்க்காரம் போன்றவைகளையும் பயன்படுத்தலாம் ஆனாலும் இலந்தையை பயன்படுத்துவது சிறந்தது இரண்டையும் சேர்த்து பயன்படுத்தினாலும் பிழை இல்லை அடுத்ததாக ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது முழு உடம்பையும் கழுவ வேண்டும் ஒரு பகுதியை விடுவதற்கு முடியாது முழு உடம்பையும் கழுவ வேண்டும் நபி அவர்கள் பொதுவாக ஹெஹ்ராமுடன் மரணித்த அந்த மனிதரை குளிப்பாட்டு சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள் இகசிலு அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள் என்றால் அவரை கழுவுங்கள் என்றால் முழு உடம்பையும் கழுவுவதை குறிக்கும் தன்னுடைய மகளை சொல்கிற பொழுது இகசில் நகா பெண்களை நீங்கள் அவரை நீங்கள் கழுவி விடுங்கள் குளிப்பாட்டுங்கள் எனவே இந்த வார்த்தை ஒரு மனிதனை முழுமையாக உள்ளடக்கும் அதே போன்று குளிப்பாட்டுகின்ற பொழுது வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதுவும் சுண்ணத்தாக இருக்கிறது இதனை நாங்கள் ஏற்கனவே பார்த்த அதி பார்த்தோம் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவருடைய வலது பக்கங்களிலிருந்து ஆரம்பியுங்கள் தன்னுடைய மாலை பற்றி சொல்கிற பொழுது அதேபோன்று பொதுவாக நபி செல்ல செல்லம் அவர்களுக்கு வலது விருப்பமானது சிறப்பு தலைமுடி வாருவதிலும் சுத்தம் செய்வதில் அதாவது உது போன்ற சுத்தம் செய்வதிலும் வலது பக்கத்தை கொண்டு தான் நபி அவர்கள் ஆரம்பிப்பார்கள் அது அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது எல்லா விடயங்களிலும் அவ்வாறு தான் நபி அவர்கள் செய்வார்கள் என்று ஐசார் அவர்கள் ஆற்றக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே இருக்கிறது அதே போன்று கழுவுகின்ற பொழுது மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது இறுதியாக கற்பூரத்தை வைக்க வேண்டும் அதுவும் சுண்ணத்தாக இருக்கிறது இறுதியாக குளிப்பாட்டுகிற பொழுது கற்பூரத்தை கலந்து குளிப்பாட்டுவது சிறந்தது இதையும் நபிகள் நான் செல்லார் சொல்வார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய மகள் சம்பந்தப்பட்ட அவரை குறிப்பாட்டு சம்மந்தப்பட்ட அதீதிலே முதியார் ஆன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதீதிலே என்ன சொல்கிறார்கள் வ ஜா அல் நெஃபில் ஆகிறதி கேஃபூர் அன் ஊஷை அம்மின் கஃபூரின் இத ஃபராஹுத்துன்ன ஃப தின்னனி எனவே நீங்கள் இறுதியாக ஒரு கற்பூரத்தை கற்பூரத்தை வைத்து அவர்களை குளிப்பாட்டுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் இது சைஹான் ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் கற்பூரத்தை ஏன் பயன்படுத்துகிறார்கள் அதனால் என்ன பயன் என்று ஃபுகாக்கள் பேசுகின்ற பொழுது அது உடலை கட்டியாக்கும் உடலை கட்டியாக்கும் அதேபோன்று உடலை குளிரச் செய்யும் அதை வாசனை கமலை செய்யும் அதேபோன்று பூச்சி புழுக்களை துரத்துவிடும் இதனால் கற்பூரம் பயனுள்ளது அதை விட முக்கியமாக நாம் சுண்ணா என்பதற்காக அதனை பயன்படுத்துகிறோம் அதிலே பயன்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மார்க்கம் ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அதிலே கட்டாயமாக பயன் இருக்கும் பயன் இருக்கின்ற விடயத்தை தான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தன்னுடைய நபியின் மூலம் வழிகாட்டுவான் அது எங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதிலே நிச்சயமாக பயன் இருக்கும் அல்லாஹ் ஒரு விடயத்தை தடுத்தால் அதில் எங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அது எங்களுக்கு அவருடைய அறிவுக்கு படலாம் அறிவுக்கு படாமல் இருக்கலாம் அடுத்ததாக குளிப்பாட்டுகின்ற பொழுது ஒரு மையத்தை ஒற்றைப்படையாக குளிப்பாட்டுவது சுண்ணத்தாக இருக்கிறது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தன்னுடைய மகளை பற்றிய அந்த அதிகிலே மிக சீல் நகரத்தனாதன் ஹம்சன உக்கு தரமைந்தவாரி மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது அதை விட அதிகமாக தேவைப்பட்டால் கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நபிசல்லா அலுவல் சொல்லம் அவர்கள் ஒற்றைப்படையை இங்கே வலியுறுத்துகிறார்கள் முஸ்லீமில் வரக்கூடிய ஹஜீத்திலே வித்ரன் ஒற்றைப்படையாக என்றும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது அவருடைய நகங்களை மீசையை கத்தரித்து விடுவது சிறந்தது அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் பலமான கருத்து அவ்வாறு கத்தரித்து விடுவது நாத்தை வெட்டி விடுவது சிறந்தது காரணம் என்ன என்றால் அதன் மூலம் கூடுதல் சுத்தம் ஏற்படுகிறது நாத்தை வெட்டுவதனால் ஒரு உறுப்பு வெட்டிப்படுவதல்ல அவருடைய சுத்தம் அதிகரிக்கும் அதே போன்று தான் வெட்டுவது அல்லது உயிரோடு ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுதும் இவ்வாறு செய்வது சுண்ணாவாக இருக்கிறது எனவே அவர் மரணித்ததற்குப் பிறகும் அவ்வாறு செய்வது சிறந்தது பார்வைக்கும் நல்லதாக இருக்கும் பார்ப்பவர்களுக்கு இஸ்லாம் அழகாய் அழகை விரும்புகிறது சுத்தத்தை விரும்புகிறது அடுத்ததாக முடிகளை ஆற்றுகின்ற பொழுது தேவைப்பட்டால் முடிகளை ஆற்றலாம் ஆனால் கீழ் முடியை ஆற்றுவது நல்லதல்ல அது கூடாது ஹாம் என்று பல அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் கீழ்மொழியை ஆற்றுகின்ற பொழுது அவுரத்தை தொட வேண்டிய பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இது பலமான ஒரு கருத்தாக இருக்கிறது சில அறிஞர்கள் அவ்வாறு அதிகமாக வளர்ந்திருந்தால் அதனை நீக்குவது நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் இதற்கு பெரும்பாலும் தேவைப்படாது இது பார்வைக்குட்பட்ட பகுதியாக இல்லை என்பதனால் அதிலே அவுரத்தோடு சம்பந்தப்பட்டதனாலும் அதனை நீக்குவது அவசியம் இல்லை என்பது விளங்குகிறது அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் அதே அதேபோன்று குளிப்பாட்டியதற்கு பிறகு அந்த மையத்தை துடைத்து விடுவது அந்த தண்ணீரை அகற்றி விடுவது நல்லது என்றால் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கின்ற பொழுது குடித்தாலும் அவர் தன்னை துடைத்து கொள்வார் தன்னிடம் மேனியில் இருக்கக்கூடிய ஈரத்தை அகற்றி கொள்வார் இது ஒரு அழகான ஒரு விடயம் அதே நேரத்தில் அவ்வாறு ஈரழிப்பு இருக்கின்ற பொழுது கபன் துணியிலே அந்த ஈரழிப்பு பட்டு சில நேரம் அந்த கபன் துணியிலே அது அடையாளத்தை ஏற்படுத்திவிடலாம் சரி அடுத்ததாக ஒருவரை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது ஊடகத்தில் எங்களுக்கு தெரியும் கடமையான ஒரு குளிப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமும் செய்ய வேண்டும் எனவே ஒரு மையத்தை பொறுத்தவரையிலும் அந்த மையத்தை சுத்தம் செய்வது குடிப்பாட்டுவதுடைய ஒரு நோக்கம் போன்று அது மாத்திரமல்ல ஒரு மையத்தை சுத்தம் செய்து விடுங்கள் என்று மாத்திர நபியர்கள் சொல்லவில்லை குடிப்பாட்ட சொன்னார்கள் எனவே குடிப்பாட்டாமலும் ஒரு மனித ஒரு மையத்தை அதில் இருக்கக்கூடிய நஜிஸ்கரை ஆற்றிவிட முடியும் எனவே நஜிஸ்கரை ஆற்றுவது மட்டுமல்ல நோக்கம் அந்த மையத்தை குடிப்பாட்டுவது நோக்கமாக இருப்பதனால் எவ்வாறு உயிருள்ள ஒரு மனிதனுக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற பொழுது அல்லது தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதற்கு பாரமாக தயம் மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ போன்று தண்ணீர் இல்லாவிட்டால் ஒருவரை குளிப்பாட்டுவதற்கு அல்லது அவர் மீது தண்ணீர் பயன்படுத்த முடியாவிட்டால் அவருக்கு தயமும் செய்து விடுவது மார்க்கத்திலே சுண்ணத் அல்லது சுண்ணத்தில் கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கருத்தை அதிகமான அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே பெண்ணை குளிப்பாட்டுகின்ற பொழுது சுத்தம் செய்து விடுகின்ற பொழுது மையத்தாக இருந்தால் அந்த பெண்ணுடைய தலைமுடிகளை வாரி பின்னி அந்த தலைமுடியை மூன்று பின்னல்களாக பின்னி அந்த பெண்ணுடைய பின்னால் போட்டு விடுவது விரும்பத்தக்கது காரணம் என்னவென்றால் நபிகள் நாய சல்லாஸ் அவருடைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் உமா அத்தியார் ரதீலானவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹஜீதிலே நபியாருடைய மாலை அவர்கள் குளிப்பாட்டியதாக கூறிய அந்த ஹஜீதிலே என்ன சொல்கிறார்கள் நபியார்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே தான் அவர்கள் குளிப்பாட்டினார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உமை ஹத்தியார் அவர்கள் இறுதியாக ஃபதஃபர் ஃபதஃபர் ஷாவராக த குரூன் நபிவர்களுடைய மகளுடைய முடியை நாங்கள் மூன்று முடிச்சுக்களாக அதாவது மூன்று பின்னல்களாக பின்னினோம் அல் ஹல்ஃபா பின்னர் அந்த பின்னல்களை அவருக்கு பின்னால் நாங்கள் போட்டுவிட்டோம் எனவே இவ்வாறு நபி தோழிகள் நபி அல்லா சல்லாசல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் நபி அவர்களுடைய மகளுக்கு செய்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறு செய்வது நல்லது ஒரு மையத்தை நல்ல முறையிலே இவ்வாறு சுத்தம் செய்து தலைமுடியை விடுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயம் அனுமதி மட்டுமல்ல விரும்பத்தக்க ஒரு விடயம் சிறந்த காலத்திலே வாழ்ந்த நபியா அதுவும் நபிசல்லா அலுசல்லாம் அவர்களுடைய அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இவ்வாறு செய்திருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு இந்த விடயம் மறையாது அதேபோன்று செய்தவர்கள் மிகச்சிறந்த காலத்தில் உள்ள மிகச்சிறந்த எங்களுடைய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபா பெண்கள் அடுத்ததாக ஒருவர் எஹ்ராமுடன் மரணித்தால் எங்களுக்கு தெரியும் எஹ்ராமுடன் இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு வாசனை திரவியம் பயன்படுத்த முடியாது அவருடைய தலையையும் மூட முடியாது அதே போன்று அவர் மரணித்ததற்கு பிறகும் அவருடைய நிலை நபி அவர்கள் அரஃபாவிலே மரணித்த ஒட்டகத்திலே இருந்து விழிந்து களத்துடைந்த அந்த மனிதரை குளிப்பாட்டுமாறு சொல்கிற அந்த அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவரை இரண்டு அடையிலே கபனிடுங்கள் அவருக்கு நீங்கள் வாசனை திரவியத்தை பயன்படுத்தாதீர்கள் அவருடைய தலையை மூடாதீர்கள் நிச்சயமாக அல்லாவித்தால் மருமையிலே அவரை தல்பியா சொன்னவராக எழுப்புவான் என்று சொன்னார்கள் எனவே இந்த அதி தெரியும் சைப் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது இங்கே நபிஸ் அல்லா அவர்கள் அவருடைய தலையை மூடுவதற்கும் அவருக்கு வாசனை திரவியத்தை பயன்படுத்துவதற்கும் தடை செய்தார்கள் அவர் அதே ஹராமுடைய நிலையிலே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே முரிமாக இருக்கக்கூடிய ஒருவர் மரணித்தால் இந்த நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும் சரி நாம் குளிப்பாட்டியதற்கு பிறகு மையத்திலிருந்து நஜிஸ் வெளிப்படுகிறது மலஜலம் போன்றவைகள் வெளிப்படுகிறது வெளிப்பட்டால் குளிப்பாட்டியதற்கு பிறகு கவனிடுவதற்கு முன்னால் என்ன செய்வது மீண்டும் குளிப்பாட்ட வேண்டுமா முதலிலே அந்த நஜிஸ் வெளிப்பட்டால் அந்த நஜிஸை நாம் கழுவிவிட வேண்டும் மீண்டும் குளிப்பாட்ட என்று கேட்டால் மீண்டும் குளிப்பாட்ட தேவையில்லை என்பது தான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து அதுதான் பலமாக இருக்கிறது ஏனென்றால் குளிப்பாட்டுவது என்பது இங்கே அவருடைய தொடக்க நீக்குவது நோக்கம் அல்ல இங்கே குளிப்பாட்டுமாறு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே குளிப்பாட்டப்பட்டுவிட்டது எனவே தி மீண்டும் குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இங்கே குளிப்பாட்டுவது அவருடைய உதவு முறிந்ததற்காக அல்ல எனவே இங்கே நஜீஸ் வெளிப்பட்டதனால் அவருடைய உதவு முறிந்தது மீண்டும் குளிப்பாட்ட வேண்டும் என்பதில்லை என்றால் அவர் இங்கே ஏவல் விளக்கல்களுக்கு அப்பால் பட்ட ஒருவராக இருக்கிறார் அவருக்கு மரணமே வந்துவிட்டது எனவே அவருக்கு ஏவல் விளக்கல் என்பது அவருக்கு கிடையாது எனவே இங்கே குளிப்பாட்ட சொன்னார்கள் விட்டது அவர் சுத்தம் செய்ய பட்டுவிட்டார் எனவே மீண்டும் அவரை குளிப்பாட்டுவது தேவையில்லை உதாரணமாக அவர் வெளியிலே இருந்த ஒரு நஜிஸ் அவர் மீது பட்டால் அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் கழுவி விட வேண்டும் இல்லை கருத்து வேறுபாடு இல்லை அதே போன்று தான் அவருக்குள்ளே இருந்த ஒரு நஜிஸ் வந்தாலும் அதனை கழுவிவிட்டால் போதுமானது அதே போன்று ஒரு ஒரு உயிரோடு இருந்தாலும் அவர் குளித்து அவருடைய கடமையான குளிப்பை குளித்ததற்கு பிறகு அவரிடமிருந்து நஜிஸ் வெளிப்பட்டது சிறுநீர் அல்லது மலம் வெளிப்பட்டால் அங்கே அவர் மீண்டும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய குடிப்பு கூடும் சரி அப்படி என்றால் அவருக்கு உதவு செய்து விட வேண்டுமா கவனிடுவதற்கு முன்னால் குளிப்பாட்டியதற்கு பிறகு நஜீஸ் வந்தால் அவருக்கு மீண்டும் உதவு செய்ய விட என்று கேட்டால் அதுவும் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து கட்டாயம் இல்லை அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இங்கே தொடக்க நீக்குவது என்பதல்ல மையத்தை குளிப்பாட்டுவதுடைய நோக்கம் அவருடைய உதவு முறிந்துவிட்டது அல்லது அவருக்கு உலகத்தில் குளிப்பு கடமையாவதை போன்று கடமையாகிவிட்டது தொடக்கு ஏற்பட்டு விட்டது என்பதல்ல எனவே அவர் மரணித்து விட்டார் அவர் மயக்கம் என்ற நிலையை விடவும் அதையும் தாண்டி மரணம் என்ற நிலைக்கு போய்விட்டார் எனவே அவருக்கு ஏவல் விளக்கல்களுக்கு அப்பால் பட்ட ஒருவராக அவர் இருக்கின்றார் இங்கே நோக்கம் குளிப்பாட்டுவது விட்டது நசுத்தம் வந்தால் அது நீக்கப்படும் இங்கே தொடக்கு நீக்குவது உலகத்திலே ஒருவருக்கு சிறுநீர் கழித்தால் அல்லது சிறு தொடக்கு அல்லது பெருந்தொடக்கு என்று நாங்கள் சொல்கிறோம் இவைகள் ஏற்பட்டால் சிறு தொடக்கு ஏற்பட்டால் உதவி செய்வதும் பெருந்தொடக்கு ஏற்பட்டால் குளிப்பது ஏன்னா இவ்வாறான ஒரு நிலை அவர்களே இல்லை எனவே அந்த நஜிசை கழுவி விட்டால் மாத்திரம் போதுமானது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு அதுவே பலமான கருத்தாக இருக்கிறது அதே போன்று ஒரு மையத்தை குளிப்பாட்டிய ஒருவர் என்ன செய்வது குளிப்பது சுண்ணத்தா என்று கேட்டால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து அவர் குளிப்பாட்டுவது குளிப்ப மையத்தை குளிப்பாட்டியவர் குளிப்பது சொன்னது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் நபி அவர்கள் சொன்னது அவர் ஹதீஸ் இருக்கிறது மன்ஹஸ் மையத்தன் ஃபலி ஃபல்ய்தசில் யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்து கொள்ளட்டும் ஆனால் இந்த ஹதீ நபி அவர்களை தொட்டும் வரக்கூடிய இஸ்னாதுகள் பலவீனமானது அபு ஹுரைரா ரதியல்லான் அவர்களுடைய கூற்றாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது அதாவது இந்த இந்த கருத்தை சொன்னவர்கள் அபுஹுரேரா அவர்கள் யார் குளி மையத்தை குளிப்பாட்டினாரோ அவர் குளித்து கொள்ளட்டும் அதே போன்று உமர் ரதியலான அவர்கள் சொல்கிறார்கள் குல் குன்னா நொகசிரூள் மையத் நாங்கள் மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர்களாக இருந்தோம் ஃபமின்னா மண்யகத்திலு ஒமின்னா மல்லா யொகத்தசீல் எங்களிலே சிலர் குளித்து கொள்வார்கள் இன்னும் சிலர் கொள்ள மாட்டார்கள் எனவே மையத்தை குளிப்பாட்டினால் குளித்துக்கொள்கிற வளமை சஹாபாக்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த அதிதின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே மையத்தை குளிப்பாட்டினால் குளிப்பது நல்லது சாபாக்களில் இந்த வழிமுறை இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் அன்பார்ந்த சகோதரர்களே இங்கே நாம் குறிப்பிட்டது எங்களுடைய ஃபுக்கஹாக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை தான் குரான் அதே போன்ற இருந்து ஆதாரம் எடுத்து அதிலேருந்து அவர்கள் கருத்துக்களை விளக்கங்களை சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இங்கே எந்த ஒரு மதுகபையும் சார்ந்து இல் சொல்லவில்லை பொதுவாக எல்லா மதுகபுகளாக எந்த மதுகப்பாக இருந்தாலும் இது நெருக்கமான பலமான கருத்தாக தெரிகிறதோ அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே சிலர் என்ன நினைப்பாருங்கன்னா மதுகபர்கள் என்று நாம் சொன்னாலேயே சிலருக்கு அது எலர்ஜிக்காக இருக்கும் ஏன் மதுகபர்களை பற்றி பேசுகிறார்கள் ஏதோ மதுகபென்றால் அவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள் ஊதி நசாராக்களுடைய திட்டம் என்பது போன்றுதான் சிலருக்கு கற்பனை ஏற்படுகிறது அல்லது அவ்வாறான கற்பனை ஊட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு இமாம்கள் ஒருபோதும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படவில்லை அவர்கள் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காகத்தான் குரான் ஆன் இருந்து சட்டங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எடுத்து எழுதியிருக்கிறார்கள் அவர்களால் முடியுமான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வாழ்க்கையையும் செலவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு ரமச் செய்ய வேண்டும் இந்த இஸ்லாத்தையுடைய நபியார்கள் சொல்லாசம் அவர்களுடைய சுண்ணாவை பாதுகாத்த அதில் இருந்து சட்டங்களை சொன்ன ஃபுகாக்கள் அல்லாஹத்தால் அவர்கள் அனைவருக்கும் ராம செய்ய வேண்டும் அவர்கள் பைபிளில் இருந்து தௌராத்தில் இருந்து இஞ்சியிலே இருந்து எங்களுக்கு சட்டங்களை சொல்லவில்லை குரானில் இருந்து ஹதீஸிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுக்கும் தவறு வரும் அவர்களுக்கு தவறு வந்தால் அந்த தவறை நாங்கள் எடுக்க வேண்டியதில்லை சிலதில் கருத்து வேறுபாடு வரும் எங்களுக்கு எது பலமான கருத்து அதனை நாங்கள் எடுக்க வேண்டும் சிலர் அளவு கடந்து போய் சி இமாம்களையும் அல்லது மதுகபுகளையும் ஏதோ ஒரு இஸ்லாத்தை அளிக்க வந்த திட்டம் போன்று நினைக்கிறார்கள் மதுகபுகள் என்பது அன்பார்ந்த சகோதர்களே ஒவ்வொரு இமாம்களும் அவர்களுடைய காலத்திலே சுருக்கமாக சொல்கிறேன் அவர்கள் குரான் ஹதீஸில் இருந்து விளங்கிய சட்டங்களை மக்களுக்கு படிப்பித்தார்கள் அவர்களுடைய மாணவர்கள் அதை படித்தார்கள் தொகுத்தார்கள் அவர்களுடைய ஊரில் அது பரவியது பிறகு வாரவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நுணுக்கமான அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த இமாம்கள் அதனால் மக்கள் கவரப்பட்டார்கள் பின்னால் வந்தவர்கள் சிலர் சில நேரம் தன்னுடைய மதுகபுடைய இமாம்களுடைய கருத்திலே பிடிவாதமாகவும் அவர்களுடைய கருத்து பிழையாக தெரிந்தாலும் அதில் இல்லை அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருப்பார்கள் போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் அந்த நிலைப்பாடுகள் பிழையானது அவற்றை நாங்கள் பிழை என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இவர்கள் செய்த சேவையை நாங்கள் துச்சமாக மதித்து அல்லது அவர்களை இழிவுபடுத்தி மதுகபுகள் என்றாலே நாம் அதிலே இருந்து தூக்கி வீச வேண்டும் போன்ற மாதிரியான சிந்தனைகள் மிகவும் பிள்ளையானது அவர்களுக்கு ஃபிக்குகின்றால் என்ன என்று தெரியாது இமாம்கள் என்றால் யாரென்று தெரியாது அவர்களுடைய சேவை என்ன என்று தெரியாது எனவே இவர்களை இழிவுபடுத்தினால் அல்லாஹு தாலா யார் அவர்களை இழிவுபடுத்துகிறார்களோடைய இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி உழைத்தவர்களை நிச்சயமாக அல்லாஹு தாலா அவ்வாறு இழிவுபடுத்துகின்றவர்களையும் ஒரு நாள் விரிவுபடுத்தி ஆகுவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே நாங்கள் அறிவில்லாமல் மார்க்கத்தில் பேசக்கூடாது அறிஞர்கள் செய்த சேவையை தெரியாமல் பேசக்கூடாது அதனால் நாங்கள் அவர்களிடத்தில் பிடிவாதம் எங்களுக்கு அதுவும் கூடாது அதே நேரத்தில் அவர்கள் செய்த சேவை மிகப்பெரிய சேவை என்பதை அறிவுள்ளவர்கள் அவர்களுடைய சேவை பார்க்கின்றவர்கள் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஷாஃபிர் அஹிமூல்லா அவர்கள் அன்று இரண்டாவது நூற்றாண்டிலே பேசிய பல விடயங்கள் இன்று சுண்ணாவை ஒட்டுமொத்த சுண்ணாவை மறுக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த சுண்ணாவை மறுக்கக்கூடியவர்கள் காபிர்கள் ஒட்டுமொத்த சுண்ணாவை இன்று என்ற பேரில் சிலர் மறுக்கிறார்கள் சொன்ன குரான் மட்டும் போதும் என்று சொல்கிறார்கள் இவர்களுடைய அறிவுத்தன அறி இவர்கள் பெரிய அறிவாளித்தனமாக நினைத்து வைக்கக்கூடிய வாதங்களை இமாம் ஷாஃபி அஹிமுல்லா அவர்கள் அன்றே அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் இவர்களுக்கு இமாம் ஷாஃபி அஹமி அவர்கள் என்றால் கடுமையாக கூவப்படுவார்கள் என்றால் இவர்களுடைய வாதங்களுக்கு அவர்கள் அன்றே பதில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது எங்களுடைய தலைப்பல்ல என்றாலும் சிலருக்கு நாங்கள் மதுக இந்த மதுகபிலை இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் அந்த விளை அப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த மதுகபுடைமாம்கள் இவ்வாறு சொல்லியிருக்கான் சொல்கிற பொழுது ஏன் மதுகபை சொல்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே மதுஹபுகள் என்றால் என்னென்னு தெரியாது இவர்களுக்கு அதனால் இவ்வாறு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் உண்மையிலே அவ்வாறு கேட்பவர்கள் உண்மையிலே மதுகபுகள் என்றால் என்ன இமாம்களுடைய சேவை என்ன அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் மதுக உருவாக்கவில்லை இயக்கம் உருவாக்கவில்லை நாங்கள் சொல்கிற கருத்தை எடுங்கள் இல்லை என்றால் எங்களுடைய மதுவிலிருந்து உங்களை வெளியே போட்டு விடுவோம் எங்களுடைய இயக்கத்தில் இருந்து நாங்கள் உங்களை தூக்கி விடுவோம் இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் என்னுடைய கருத்து சுண்ணாவுக்கும் முரணாக நீங்கள் என்னுடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்தால் என்னுடைய கருத்தை தூக்கி வீசிவிட்டு நீங்கள் அதீதை எடுங்கள் என்றுதான் அவர்கள் போதித்தார்கள் எனவே அவ்வளவு பெரிய அந்த சிறந்த இமாம்களை நாங்கள் மதிக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தா கேட்க வேண்டும் தாலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக எனவே நாங்கள் ஏன் மதுகபுகளை நீங்கள் சுற்றி காட்டுகிறீர்கள் என்று சொல்லக்கூடாது இவர்களுக்கு நாங்களே என்ன சொல்ல வேண்டும் என்றால் குர்வானில் எப்படி இருக்கிறது ஹஜீஸில் எப்படி இருக்கிறது ஆனால் உண்மையிலே குரானிலும் ஹஜீஸிலும் இருந்து இருக்கக்கூடிய சட்டங்களை இன்று சொல்லக்கூடிய மதுகபுகளை தூற்றுகின்றவர்களும் கூட சிலர் எங்கிருந்து எடுப்பார்கள் என்றால் இமாம்களுடைய கருத்துக்கள் எடுத்து அவர்கள் தங்களுடைய கருத்தை போன்று மக்களுக்கு சொல்வார்கள் மக்கள் நினைப்பார்களா இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவர் இவர் குருஆானிலிருந்து இருந்து இருந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே அதே கருத்தை இமாம்கள் அவருக்கு முன்னால் சொல்லியிருப்பார்கள் எனவே அவர்களிடமிருந்து திருடிவிட்டு அவர்களிடமிருந்து எடுத்து தங்களுடைய கருத்தை போன்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல அந்த இமாம்களையும் அந்த மதுகபுகளையும் தூற்றுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹூ தாலா பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு விதாயத் கொடுக்க வேண்டும்